கோட்டைப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை அரசு அரசினுடைய அந்த கடற்படை தனது படகை மேலே இடித்து ராஜ்கிரண் என்கின்ற ஒரு மீனவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். மேலும் இரண்டு மீனவரை சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களது படகை சிதைத்து அதை மூழ்கடித்திருக்கிறார்கள். இது சர்வதேச அளவில் இது ஒரு குற்றச் செயலாகத்தான் பார்க்க முடியும். எல்லை கடப்பது என்பது மீனவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச சட்டங்கள் எல்லைகளை கடந்து மீனவர்கள் செல்லலாம் என்று சொல்லுகிறது. மீனவர்களுக்கு எல்லை இல்லை என்று சொல்லுகிறது. ஆகவே மீனவர்கள் எல்லை கடப்பதை ஒரு குற்றமாக பார்க்க முடியாது. மாறாக மீனவர்களை படுகொலை செய்வது என்பது ஒரு கொலை குற்றத்தில் உட்படுத்தப்பட வேண்டிய குற்றமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு 600 மீனவருக்கு மேலே படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவரை இலங்கை வந்து பக்கத்து நாடு. இந்த நாட்டு குடிமகனை கொலை செய்யும் பொழுது ஒன்று இந்த நாடு வந்து ராஜதந்திர ரீதியாக கேள்வி எழுப்பி அதை தடுத்து நிறுத்தணும். இல்லை அப்படின்னால் பாதுகாப்பு படையை அனுப்பி இதற்குரிய தீர்வை காணணும். அதுக்கும் முடியல அப்படின்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் இலங்கை அரசு ஒரு குற்றவாளி அரசுன்னு சொல்லி வழக்கு பதிவு செய்து அந்த படுகொலை செய்த கப்பல் படை வீரர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். ஏன்னா ஒரு கப்பல் படை வருதுன்னா எந்த நேரத்துக்கு வருது, எந்த இடத்துல இருக்குதுங்கிறது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே எந்த கப்பல் படை வீரர் அந்த படுகொலை செய்தார் என்பதை மிக துல்லியமாக சொல்லிட முடியும். அப்போ அதை வழக்கு பதிவு பண்ணி அவங்க சர்வதேச நீதிமன்றம் நிறுத்தணும். இது எதுவுமே நடக்காமல் ஒவ்வொரு முறையும் மீனவ சாவாங்க. நீங்கள் 100,000 ரூபா 2,00,000 ரூபா கொடுத்து ஏமாத்துற வேலை இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்குது. இது ஒரு பெரிய விவாதமாக மாறுறதே இல்லை. அப்போ மீனவர்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்கள் நடக்கக்கூடிய இந்த துயரத்தை குறித்து இந்திய அரசு கவலைப்படலை. ஆனால் கேரளாவில் இதே மாதிரி ஒரு மீனவனை, ரெண்டு மீனவர்களை சுட்டு கொலை பண்ண உடனே அந்த இத்தாலி நாட்டினுடைய மரீன்கள் என்று சொல்லக்கூடிய கடற்படை வீரர்களை சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்க. நீண்ட காலமாக அவர் சிறைவாசத்தில் இருந்தாங்க. இப்பொழுது 2 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கு, 20 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கான நட்ட ஈடு அந்த கொல்லப்பட்ட மீனவருக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அங்கே இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இப்படி ஒரு முறை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்தா 1,00,000 2,00,000 தர்றேன், உங்கள் உடம்பை வாங்கி தர்றேன், கைதானவங்களை விடுதலை பண்ணி தந்துடுறேன், அவங்க உயிரோடு இருக்கங்களால் கேட்டு சொல்கிறேன், இது என்ன கதை, என்ன விதமான அரசாங்கம்னு ஒன்றும் புரியல. அப்போ இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டமாக, தமிழர்களுக்கு மட்டும் வேறுமான சட்டமானது எங்களுக்கு தெரியல. இந்த கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து இந்தியாவிலேருந்து சுப்பிரமணிய சாமி போய் அங்கே போய் பேசிட்டு இருக்கிறார். அதுக்கும் முதல் நாள் வந்து இந்திய ராணுவமும் இலங்கை ராணுவமும் சேர்ந்து ஒரு ராணுவ பயிற்சி நடத்துகிறாங்க. முந்தானேத்து உத்தரப்பிரதேசத்தில் குஷி நகர்ங்கிற ஒரு ஊரில் விமான நிலையத்தை திறப்பதற்கு அங்கே இலங்கையினுடைய ராஜபக்சே வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து வரவழைக்கிறாங்க. இன்றைக்கு ராஜபக்சே வந்து மோடி அரசுக்கு 100,00,000 1,00,000 100,00,000 தடுப்பூசி போட்டதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இதெல்லாம் சரியாக நடக்குது. ஆனால் தமிழனுக்கு நடக்கிற கொலையை பற்றி இந்தியாவுடைய பிரதமரும் பேச மாட்டேங்கிறாங்க, வெளியுறவுத்துறை செயலாளரும் பேச மாட்டேங்கிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேச மாட்டேங்கிறாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பேச மாட்டேங்கிறாருன்னா நாங்கள் இந்த நாட்டில் இருக்கோமா இல்லையாங்கிறத சொல்லட்டும் அரசாங்கம். எங்களோட வரி வாங்குறீங்கல்ல, மீனவர்கள்ட்ட வரி வாங்குறீங்களா இல்லையா? எல்லா மீனோடய வரி வாங்குறீங்க சரிங்களா? பெரிய அளவுக்கு அந்நிய செலவாணி இந்த மீனவர்கள் ஈட்டு தர்றாங்க, அதையெல்லாம் சம்பாதிக்கிறீங்க. இப்போ தமிழனோட பணம் வேணும், தமிழனோட வரி பணம் வேணும், ஆனால் தமிழோட உயிரை பற்றி கவலை இல்லைங்கிற இடம் தான் இருக்குது. இப்போ கொலை நடந்திருக்குது. இந்த கொலையை குறித்து இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே பேசலை. ஆனால் காஷ்மீரில் ஒரு கொலை நடக்குதுன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக மார்பு தட்டுறதும் ராணுவத்தை தயார் பண்றது முழக்கங்கள் எல்லாம் நடக்குது. இப்ப பாகிஸ்தான்காரன் கொலை பண்ணா அது வேற கணக்கு, இலங்கைக்காரன் தமிழனை கொலை பண்ணா இது வேற கணக்கா?
வட இந்தியா செத்தானா அது வேற கணக்கு, அது ராணுவம் தயார் பண்ணுவீங்க. தமிழன் செத்தானா அதுக்கு ராணுவம் வராது, அமைச்சர் பேச மாட்டாரா? நான் கேட்கறேன், இந்த நிலை எவ்வளவு நாளுங்க நடக்கும்? ஏன்னா மீனவர்கள் குற்றவாளிகளா? குற்றவாளிகளாக இருக்கிறவன நீ சட்டத்தில் நிறுத்தி தான் விசாரிக்கணும். பக்கத்து நாட்டு ராணுவம் சுட்டு கொலை பண்றான், நீங்க கூட சேர்ந்து அவர்களுக்கு வந்து ராணுவ பயிற்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி போன்றவங்களும் அங்க போய் நின்று லெக்சர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப தமிழனுடைய உயிருக்கு என்ன மதிப்பு? இதுக்கு மேலையும் இங்க மீனவர்கள் கொலை செய்யப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு தர முடியுமா? வெளியுறவுத்துறை அமைச்சர் தருவாரா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் தருவாரான்னு கேட்க விரும்புறோம். இப்ப இந்த கொலை நடந்திருக்குங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன் பிரதிநிதி இங்க அனுப்பல? இங்க லோக்கல் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட பிரதிநிதிகளை மட்டும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? இலங்கையின் உள்ள இலங்கைக்குள்ளார இந்த தமிழர்களுடைய பகுதியில, வடக்கு பகுதியில இந்த கொலை நடந்ததற்கு மிக அருகில இந்தியாவினுடைய தூதரகம் இலங்கையில் இருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. அந்த யாழ்ப்பாண தூதரகத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் இருக்கக்கூடியவங்க கைது செய்யப்பட்ட ரெண்டு மீனவர்கள் உயிரோட இருக்காங்களா இல்லையா கூட இன்னைக்கு வரைக்கும் பார்த்து சொல்லல, இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. அப்ப அந்த தூதரகம் எதுக்கு இருக்குது? இந்த மீனவர்கள் இறந்து போன மீனவர் ஒருவர், ரெண்டு மீனவர் இறந்து ரெண்டு மீனவர் என்னானாரு தெரியலன்னு குடும்ப பதவதைச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க நீங்க இவங்களை உண்ணாவிரதத்தை கலைக்கிறது பத்தி மட்டுமே தான் கவலைப்படுறீங்களே ஒழிய, கைது செய்யப்பட்ட ரெண்டு மீன உயிரோடு இருக்கானான்னு பாக்குறதுக்கு இந்தியாவுடைய எம்பசியில இருந்து போய் விசாரிக்க வக்கு இல்லையா? நாங்க இங்கே புலல் சிறையில வேலூர் சிறையில இருக்கும் பொழுது சிங்கள மீனனை கைது பண்ணி கொண்டு வந்தா இலங்கையினோட தூதரகத்திலிருந்து உடனே வர்றாங்க, அவனுக்கு சாப்பாடு இலங்கை தூதரகத்துல அனுப்பப்படுது, நேரா வந்து விசாரிக்கிறாங்க, அவன் குடும்பத்துக்கு சொல்றாங்க, குடும்பத்தோட பேச முடியுது. ஒரு சின்ன நாடு அவனுடைய குடிமகனை எப்படி பாத்துக்கிறான்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய வல்லரசன் கிளிக்கிறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்க விரும்புறோம். அப்ப நாங்கள் எல்லாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடத்தப்படக்கூடிய இரண்டாம் தர குடிமக்களான்னு கேட்க விரும்புறோம். எங்க வரிப்படம் இனிக்குது, எங்க உயிரை பத்தி கேட்டா உரிமையை பத்தி கேட்டா கசக்குதா உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சி வங்காளதேசத்துல இந்துக்கள் அடிக்கிறான்னு சொல்லி போராட்டம் பண்றான், அதுக்கு குரல் கொடுக்கறான். ஏன் எங்க தமிழ்நாட்டு தமிழன் சாவரான பாஜக பேசாதா? தமிழ்நாட்டினுடைய பாஜக பொறுப்பாளர் அண்ணாமலை பேச மாட்டாரா? இந்தியாவில் பேச மாட்டாங்க இவங்களை, இந்தியர்கள் கிடையாதா? இந்தியர்கள் கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல பேசுனா பேசுறீங்க, பாகிஸ்தான்ல ஏதோ பிரச்சனைனா பேசுறீங்க, வங்காளதேசத்துல பிரச்சனைனா பேசுறீங்க, நேபாளத்துல பிரச்சனைனா பேசுறீங்க, தமிழனுக்கு இலங்கையில பிரச்சனை, அது தமிழ்நாட்டு தமிழனுக்கு இலங்கையில பிரச்சனை அப்படின்னா ஏன் பிஜேபி பேச மாட்டேங்குது? ஏன் காங்கிரஸ் கட்சியும் பேச மாட்டேங்குது? ஏன் பேச மாட்டேங்க? எதிர்கட்சி தலைவர் பேச மாட்டாரா? எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்க மாட்டாங்களா? பக்கத்து நாடு நட்பு நாடுனா எங்க கொலை பண்ணிட்டே இருக்கலாமா? எங்களை கொலை பண்ணக்கூடிய இலங்கை நாடு எப்படி நட்பு நாடாக இருக்க முடியும்? இதான் கேட்க விரும்புறோம். தமிழ்நாட்டு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி இருக்குங்க, இலங்கை ஒரு இனப்படுகொலை அரசு, இலங்கையின் மீது பொருளாதார தடை வேணும். இங்க தமிழ்நாடு சட்டசபையில தான் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறிச்சு இல்ல? அது என்னாச்சு? சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குப்பையில போட்டீங்களா? அப்ப சட்டசபை எதுக்கு இருக்குது? சட்டசபை தீர்மானத்துக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு கேட்க விரும்புறோம். நாங்களாம் வந்து கேட்கல, உங்க சட்டசபையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையில பேசின பேச்சுக்கு என்ன மரியாதை? தீர்மானத்துக்கு என்ன மரியாதை? இந்திய அரசு என்ன மரியாதை கொடுக்குது? இதான் கேட்க விரும்புறோம். ஆனால் இது இப்படியே தொடரும்னா இதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கோம். இலங்கையினுடைய நிறுவனங்கள் இங்க இருக்குது, பொருளாதார தடை சொன்னதுக்கு அப்புறம் இங்க எதுக்கு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிற? சிங்கிள் அவர் ஏன் கடை நடத்திட்டு இருக்கிற? அதுக்கெல்லாம் அனுமதி இங்க இருக்குல்ல, பாதுகாப்பு கொடுக்கறோம்ல. ஏன் தமிழ மட்டும் இங்க போய் மீன் பிடிச்சா உனக்கு பிரச்சனையா? அப்ப இந்திய அரசு திட்டமிட்டு தமிழர்களை கொலை செய்வதற்குரிய அனைத்து உதவிகளையும் இலங்கைக்கு செய்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அது மட்டும் இல்லாம எங்களோட கோரிக்கை வந்து இந்த கொலைகாரர்களை இந்த காவல், அதாவது சிங்கள காவல் படையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தணும், அவங்கள கைது செய்யணும். இங்க மீனவனுக்கு இந்த 100,000 கொடுத்து ஏமாத்துறது, 500,000 கொடுத்து ஏமாத்துறது, 10,000,000 கொடுத்து ஏமாத்துறதுலாம் போதும், நிறுத்துங்க, ஏமாத்தாதீங்க. இந்த வேலை பேசுற இந்த கூலி வேலை பேசக்கூடிய இந்த அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா, தயவுசெய்து விட்டுருங்க. செத்தா காசு தரேன்னு சொன்னா அது என்ன, அவ்வளவுதான் உயிருக்கு மதிப்பா? அவ்வளவு உயிருக்கு மதிப்பா சொல்லுங்க. செத்தா உடனே காசு கொடுத்துருங்க, பட்டியல் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? நான் மெனு கார்டு மாதிரி இவ்வளவு செத்தா இவ்வளவு காசு தர்றதுன்னு சொல்லி மீனவன் செத்தா காசு, விவசாயி செத்தா காசு கொடுக்குற பிரச்சனைக்கு வரமாட்டீங்களா? பிரச்சனைக்கு வரமாட்டாங்களா? ஆகவே இது இந்த நிலைக்கு தீர்வு உடனே வரணும். அங்க இலங்கை அரசாங்கத்துல கொலை பண்ணவன கைது பண்ணணுங்க, கைது பண்ணணும். அங்க இருக்கிற இலங்கை ராணுவத்தை கைது பண்ணணும்.
தமிழக மீனவனுக்கு என்ன பதில்னு முதல்ல சொல்லணும் சரிங்களா அதும் இல்லாம இந்த 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கதையெல்லாம் வேண்டாம் கொடுத்த மாதிரி 5 கோடி 10 கோடி தரணும் இது வந்து எதை நாங்க வந்து அதிகமாலாம் கேட்கல இது கொடுக்க வேண்டிய பட அப்பதான் அவனுக்கு வந்து அறிவு வரும் அத கூட செய்ய முடியல அப்படினா இது வள்ளாரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நன்றி மீனவனை கொல்லாதே மீனவனை கொல்லாதே தமிழனை கொல்லாதே தமிழனை கொல்லாதே இலங்கை அரசே கொல்லாதே இலங்கை அரசே கொல்லாதே ராணுவம்